हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू विनोस फारी कुकिंग। नम्म इन्नैक्कु समोसा पाक्कलाम एप्पडी वंदु डिफरेंट टाइपा रोल पण्णि नम्म वंदु सेय्यिरदुन्नु। ना इन्नैक्कु स्टफिंगुम डिफरेंटा दान सेंजिरुक्केन, इंद माधिरि नींगलुम ट्राई पण्णि पारुंग। इंद माधिरि डिफरेंटा सेंजिंगन्ना कुझुंदैंगळुम नल्ला वंदु इंट्रस्टा साप्पिडुवांग। नींगलुम ट्राई पण्णि पारुंग, सब्स्क्राइब पण्णुंग। இப்போ நம்ம வந்து சமோசா செய்கிறதுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் மைதா, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் இல்லை நெய் எடுத்துக்கோங்க. ஓமோ இல்லைன்னா ஓமோமோ நான் எல்லோ எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை வேணும்னா விட்டுடலாம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ நான் ஓமோமோ எல்லும் போடுறேன். அடுத்து வந்து உப்பு, அடுத்து வந்து எண்ணெய் இல்லை நெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து 1 இல்லை 2 டேபிள்ஸ்பூன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து சமோசா, இப்போ வந்து சமோசா ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், இப்போ வந்து கேரட்டு பீன்ஸ் போட்டுடலாம். நான் வந்து முட்டைகோஸ் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி லைட்டாக, கரம் மசாலா லைட்டாக, மிளகா பொடி லைட்டாக, சாஸ் வந்து ஊற்றிக்கலாம், உங்கள்கிட்ட இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோதான் நம்ம ஸ்டஃபிங்க. இது வந்து நான் வந்து ரெகுலராக வந்து உருளைக்கிழங்கு வச்சு அந்த மாதிரி சமோசா பண்ணுவாங்க, மசாலா வச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் வெஜிடபிள்ஸை மட்டும் ஃப்ரை பண்ணி நான் வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம இப்படி சமோசா அப்படின்னா நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ இந்த மாதிரி அந்த இதில் வச்சு கொடுத்தோன்னா எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து 15 நிமிஷம் ஊறியிருக்கு. நம்ம இப்போ வந்து மாவை போட்டு நல்லா வந்து தேய்ச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ் மாதிரி பண்ணலாம். இதில் வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸ்டஃபிங்கை வந்து நடுவில் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் நடுவில் வச்சுட்டு நான் இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, நல்லா உள்ள வச்சு. நீங்கள் வந்து சைடில் வந்து தண்ணி வச்சு நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்படி க்ராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் வந்து தண்ணி வச்சு வந்து தொட்டு அமுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த ஒரு லேயராக இப்படி போட்டு விட்டுக்கோங்க. இப்படி க்ராஸாக வந்து போட்டு தண்ணியை வச்சு தொட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்படி அமைக்கிட்டு இங்கே வந்து லைட்டாக வந்து டிசைனுக்கு வந்து கோடு, லைட் லைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மீன் இதெல்லாம் இருக்கும்ல, இப்போ நம்ம வந்து போட்டு இப்போ வந்து இந்த கிராம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து குத்திக்கலாம். கண் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஃபிஷ் மாதிரி இருக்கா. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் எண்ணெயில் போட்டேன், இந்த ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. தண்ணியில் ஃபிஷ் மிதக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். வந்து நம்ம ஃப்ராக் மாதிரி செஞ்சிடலாம். கேர்ள்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த ஃப்ராக் மாதிரி இப்படி மடக்கிக்கோங்க. நம்ம வந்து இந்த காத்தாடி செய்கிறதுக்கு பேப்பர்லலாம் மடக்கும்ல, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த பிரின்சஸ் ட்ரெஸ்லாம் வந்து மடக்கியிருப்பாங்களா, அந்த மாதிரி விங்ஸ் மாதிரி மடக்கிட்டு இங்கே நடுவில் வந்து அமைக்கி விட்டுக்கோங்க. இங்கேயும் அந்த விங்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா டிசைன் மாதிரி வரும்.
கீழையும் இப்படி நல்லா டிசைன் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு மாவு வந்து தட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து மேலே வச்சுடுங்க. இப்போ வந்து இதை வந்து சுற்றி வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெஸ் இதை வந்து சுற்றி வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணி தண்ணி வச்சு ஊட்டிக்கோங்க. மீதியெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்க்கு வந்து நான் ரோஸ் செய்கிறதுக்கு குட்டி அந்த மூடியெலாம் கட் பண்ணுறேன். குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மஞ்சள் பொடி தான் சேர்த்து நான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அழகாக குக் ஆகுது. நீங்கள் பார்த்து திருப்பி போடுங்க, உடஞ்சிராமல். இதில் வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம் ஸ்டப்ஸை. இப்படி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி வந்து கோன் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் உள்ளது வந்து இப்படி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் வந்து இப்படி நல்லா இழுத்து பின்னாடி ஒட்டிக்கோங்க. இப்போ இதை போட்டு பொரிச்சிடலாம். இங்கெல்லாம் ஓரத்தில் வந்து தண்ணியை வச்சு ஒட்டிக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.